தயார் பண்ணியாச்சு எப்படா தப்பிக்க போறோம் நாங்க தப்பிச்சு போற விஷயத்தை ஜெயிலர்கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத ஆனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்க வேண்டியிருக்கோம் நீங்க எங்களோட தப்பிச்சு ஓடி வரதுல எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் இல்லை இல்லைன்னா அவன் சொன்னதுதான் தம்பி நான் கோபத்தில் என் கூட பிறந்தவனே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் அரசாங்கம் என்னை அவன் கூடவே அனுப்பி வச்சிரும்னு நினைச்சேன் ஆனா இந்த பாவியை மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கிருச்சு நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஜெயிலுக்குள்ளேயே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்க தைரியமா தப்பிச்சு போங்க தம்பி கூட மாட உதவி செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி மகாபாரதத்திலே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகுனிதான் தம்பி விஷயம் தெரியுமா உனக்கு கோயம்புத்தூர் ஜெயில இருந்து மாத்தலாயி புதுசா ஒரு ஜெயிலர் வராராம் ரொம்ப கண்டிப்பானவராம் மறந்து கூட சிரிக்க மாட்டாராம் ஆளுக்கு தூக்கமே வராதான் ராத்திரி பூராவும் அல்ட்ரேஷன் மாதிரி சுத்துவாராம் சரியான கல்லூலி மங்கனா இருப்பான் போல இருக்கு எனக்கு பயமா இருக்குப்பா நீ எதுக்கு நான் பயப்படுற ராம வந்தாலும் ராவணம் வந்தாலும் நம்ம ஜெயில் கதை ஒண்ணும் திறக்க போறது இல்ல துருப்பிடிச்ச கதவு துருப்பிடிதான் போகுது நமக்கு இருக்கு வேப்ப மரத்து காத்து அச்சடிச்ச சோறு வெண்ணெய் எடுக்காத மோறு அவுன்ஸ் குழம்பு ஆனா இனிமே நாம கஜேந்திர விலாஸ்ல சாப்பிடுவானே போறோம் வருத்தப்படாத மச்சி ஒரு தம்மடி எல்லாம் சரியா போடும் சொல்ல மாட்டேனே புது ஜெயிலருக்கு தம்மடிச்சா கராரா பிடிக்காதான் எங்கடா பீடி எனக்கு பழக்கம் இல்லை பழக்கம் இல்லைன்னா வாங்கி வைக்கணும் வெளிய வசூல் பண்ணி அதனால தகராறு பண்ணி அதனால கொலை பண்ணி அதனால ஜெயிலுக்குள்ள வந்திருக்க இங்க வந்து என்கிட்ட தகராறா நான் தாயா ஜெயில் ப்ரூஸ்லியே தம்பி உனக்கு நீர் உடம்பு அச்சா கீஞ்சிடுவ தட்டினா தண்ணி கொட்டிடும் Hey, you room to go to You can go to Santa Potter. And I could be just here, even you go to Hey, on the room to Sunday on the What a You are not going to be able நீங்க வேற அண்ணா அவனை செம்ம அடி அடிச்சிட்டு தனியாரில போட்டாங்கண்ணே அண்ணே நமக்கு நேரம் நல்லா இருக்கு இன்னைக்கு எப்படியாவது இருமிடுவோம் போடா பாத்து இருமுங்கண்ணே மறந்துடாதீங்க என்ன ஏகாம்பரம் சாப்பிட்டியா ஆமாங்க என்ன பிரியாணியா போடுறாங்க எனக்கு ஆபீஸ்ல விட்டு பிரியாணி கலக்கட்டி இல்ல என்னடா தூக்கம் வரலையா தூக்கமே வரலன்னு கம்பிய புடிச்சிட்டு தூங்குடா நல்லா தூக்கம் வரும் யோ அவன் தான் போக்கிறேன்னு தெரியும்ல அவங்கிட்ட ஏன் தகராறு பண்ணிக்கிட்டு சார் சொல்றத தான் சொல்றீங்க மறமட்ட எனக்கு ஏறற மாதிரி சொல்லுங்க சார் வா வாங்க டேய் உள்ள போய் படுத்துங்கடா போடா வாங்க போ உள்ள சீக்கிரம்ங்கற நினைப்பு டேய் ஏன்டா அடிக்கிறீங்க போடா அடிங்க இங்க அடிங்க நிதிடானே 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 கலாட்ட பண்ண வேண்டாம் போங்க சார் நாங்க பாத்துக்கறோம் சார் டேய் மொத்தம் Jail superintendent retired ஆக போறதனால இன்னைக்கு ராத்திரிக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜெயிலுக்குள்ளே ட்ரீட் கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஜெயில்ல அதிகம் காவல் இருக்காது. நாங்க இன்னைக்கு தப்பிக்கலாம் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற நீங்க தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வார்டன் கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் பிளாக்ல இருக்கிற நாங்க தப்பிக்க வசதியா இருக்கும். நீங்க எப்ப பேச்சு கொடுக்கணும்ங்கறத நாங்க இருமல் பண்ணி சிக்னல் கொடுக்கறோம். மறந்துடாதீங்கண்ணே. நாங்க எப்ப இருமுறமோ அப்பதான் பேச்சு கொடுக்கணும். பாடனியா என்னடா ஒரு பீடி இருந்தா கொடுங்க கேட்றவியா சும்மா இருக்க மாட்டியா ஏன்டா பீடி பீடின்னு தொல்லை பண்ணிக்கிட்டு மணி 10க்கு மேல ஆக போகுது பேசாம போய் படுத்து தூங்க வேண்டியதானே என்னங்க பண்றது வயசாகி போச்சு தூக்கமும் வர மாட்டேங்குது சாவும் வர மாட்டேங்குது இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து கண்ணை மூடலன்னா அதுக்கு நேரமும் வர மாட்டேங்குது ஏங்க வாடனியா இந்த தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்துறதுக்கு கருணை மனு கொடுப்பாங்களாமே அதே மாதிரி இந்த ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனையா மாத்துறதுக்கு எங்கெங்க மனு கொடுக்கணும் போடா பைத்தியக்காரா தப்பிக்க முயற்சி பண்ணவங்க யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயே வெடிகுண்டு தயார் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான வெடிமருந்த இங்க இருக்கிற கைதிகிட்டே சேகரிச்சிருக்காங்க. மிஸ்டர் விஜய், நாலு கைதிங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தால நம்முடைய டிபார்ட்மெண்ட்டையே முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. சார், நான் டியூட்டில இருந்த நேரத்துல ஒரு கைதி தப்பி போனதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். வித்தின் 24 hours he will be in the jail. ஆமா சார், இன்னும் 24 மணி நேரத்துல அவன் ஜெயில இருப்பான். மறந்துடாத, இதே இடத்துக்கு வந்துரு. சரி, பாக்கலாம். நாளைக்கு வந்துடுறேன்னு மறந்துடாதா? ராமரத்னம் ஸ்பீக்கிங். நான் ராஜு பேசுறேன். ராஜ்? ஆமா, நான் ராஜு தான் பேசுறேன். என்னடா ஜெயில எல்லாம் போன் வச்சுட்டாங்களான்னு பாக்குறியா? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துதான் பேசுறேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் சாவனை சந்திச்சே ஆகணும். தயாரா இரு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்ன போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா உன்னை ஒரு தரம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தம்மா. அம்மா, நாளைக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். உன் மருமகளை கற்பழிச்சு கொலை செஞ்ச உன் மகனை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த பாஸ்டர்ட் XW ராமரத்னத்தை கொலை செய்ய போறேன். என்ன, அவனை கொன்னதுக்கு அப்புறம் நானே ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்ப என் ஆள் தண்டனை மரண தண்டனையா ப்ரமோட் ஆயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உன் மகன் செத்துட்டான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போங்கன்னு ஆர்டர் வரும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மா சொன்ன என் ஜானிக்கு பக்கத்திலே புதைச்சிடுமா? நான் வரேம்மா. ராஜா, நீ ஜெயில இருந்தாலும் உயிரோடு இருக்கிறேங்கிற நம்பிக்கையில என்னால எண்ணிட்டு இருக்கு. இப்போ நீயே உன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டிக்கிட்டு உன் சாவுக்கு நாள் குறிச்சுட்டேப்பா. அம்மா, எப்ப இந்த ஈபிக்கு 302 412 என் கையில வழங்க மாட்டிச்சோ அன்னைக்கே உன் மகன் செத்துட்டாமா. இப்ப இங்க வந்திருக்கிறது ஜானகியோட உக்கிரம். அவ சாகும் போது என் நெஞ்சு பத்தி எரிஞ்சிருக்குமே அந்த நெருப்பு. என்ன மன்னிச்சிடுமா, அந்த நெருப்பை உன்னால கூட அணைக்கவே முடியாது. எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். நான் வரேன் ராஜா. எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும். எப்ப நான் அவனுக்கு கொள்ளி வைக்கிறனோ அப்பதான் இந்த கொள்ளி அடங்கும்.